கைஸ் இன்னைக்கு நாம ஜெயிலர் மூவில இருந்து ரஜினி சார் அவரோட போட்டோவை நம்ம டிராயிங் பண்ண போறோம். இங்க பாருங்க எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு. கைஸ் இந்த மாதிரி பிளாக் கலர் நோட்ல நீங்க டிராயிங் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த எக்யூப்மெண்ட் உங்களுக்கு வேணும் ஓகேங்களா. இந்த பென்னுக்கு பேர் வந்து ஒயிட் ஜெல் பென் ஓகேங்களா, இது வந்து ஒயிட் ஜெல் பென். அதுக்கப்புறமா வந்து இது வந்து ஒயிட் சார்கோல் பென்சில் ஓகேங்களா, இதோ இருக்குது பாருங்கள் ஒயிட் சார்கோல் பென்சில் ஓகேங்களா. அதுக்கப்புறமா இது வந்து நார்மல் பென்சில் தான், ஒயிட் அப்சரா பென்சில் ஓகேங்களா. இது நார்மலாக எங்கே வேணால் கிடைக்கும், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் கூட கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு நார்மலாக கிடைக்காது, நீங்கள் வந்து அமேசானில் சர்ச் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா. வேணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ட்ராயிங்கை பிளெண்டிங் பண்ணுறதுக்கு இதோ இருக்குது பாருங்கள், இந்த ரெண்டு மெட்டீரியல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ப்ரெஷ் சாரி, இது ப்ரெஷ்ஷு, இது ப்ரெஷ்ஷு, இது வந்து பேப்பர் ஸ்டம்ப்பு ஓகேவா. இதை நம்ம எரேஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த பென் எரேசரை வச்சு நம்ம எரேஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா மேற்கொண்டு ஏதாவது பிளாக்னஸ் கொடுக்கணும், பிளாக் கலர் கொடுக்கணும் அப்படின்னா இந்த பிளாக் கலர் பென்சில் ஓகேங்களா. இந்த மாதிரி பிளாக் கலர் ஃபேபர் கஸ்டல் பென்சில் எடுத்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ராயிங்கை இப்போ நான் பண்ணுறதுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். சரி வாங்க இப்போ நம்ம இந்த ட்ராயிங்கை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த ஃபோட்டோ தான் ட்ராயிங் பண்ண போகிறேன் கைஸ். இந்த மாதிரி பிளாக் கலர் நோட்டில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அவுட்லைன் போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து அந்த ஒயிட் கலர் சார்கோல் பென்சிலை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அந்த ஹேரு இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். நாம் கலர் பென்சில்ஸும் வாங்கியிருப்போம், அந்த கலர் பென்சில்ஸில் ஒயிட் கலர் மட்டும் எதுக்கு இருக்குன்னே தெரியாது ஒரு சில பேர். நானும் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருக்கேன், இது இந்த ஒயிட் கலர் பென்சில் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ தான் எனக்கே தெரியுது இந்த மாதிரிலாம் ட்ராயிங் பண்ணுறதுக்கு தான் ஒயிட் கலர் பென்சில் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைலைட் பண்ணணும், ஒரு சில லைட்டிங் எஃபெக்ட்லாம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒயிட் கலர் பென்சிலை வச்சு நம்ம கொடுக்கணும். ஸோ நீங்கள் நார்மல் பென்சிலில் வந்து கலர் பென்சிலில் இருக்கும் பார்த்தீங்களா, ஒயிட் கலர் பென்சில் அந்த பென்சிலில் வந்து அந்தளவுக்குலாம் உங்களுக்கு ரியலிஸ்டிக் கொடுக்க முடியாது கைஸா ஓகேங்களா. இப்போ நான் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த பென்சில்ஸில் வந்து உங்களுக்கு நான் எப்படி ட்ராயிங் பண்ணுறேனோ அதே மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அதோட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா. ரஜினி சாரோட ஃபோட்டோ வந்து நான் வரைகிறதுக்கு காரணம் விடாமல் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒரு சில பேர் ஓகேங்களா. இது இப்போ நான் காமிச்சல அதை விட நிறையா பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, ஜெயிலர் ட்ராயிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே நம்ம இதை ட்ராயிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ரஜினி சார் அவரோட அதான் ஜெயிலர் மூவியில் வந்து வர்மன் இருக்கார்ல அந்த வில்லன் கேரக்டர், அவரை ட்ராயிங் பண்ணலான்னு யோசிக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அது பண்ணலாமா வேணாமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு ஸ்ப்ரே ஒன்று இருக்கும், அந்த ஸ்ப்ரே வந்து இப்போ தான் இதுவரைக்கும் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் ஃபிக்ஸேட்டிவ் ஸ்ப்ரே ஓகேங்களா. இந்த ஸ்ப்ரேவை வச்சு நம்ம அந்த ட்ராயிங்கை அழியாமல் பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்ப்ரே. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க, அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் இன் செலக்ட் பண்ண மறக்காதீங்க கைஸ். பாய் 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 பாய்.